हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू इंजस्टिस टू मोबाइल एपिसोड पार्ट टू। நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாஸ் பென் கேமிங். ஸோ இன்றைக்கி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எரினாவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னடா செகண்ட் எபிசோடுன்ற கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இந்த கேம் என்னென்னு எபிசோடாக சீரீஸாக பண்ணலான்னு டிசைட் பண்ணி ஆல்ரெடி ஃபஸ்ட் எபிசோடு போட்டுட்டேன். ஸோ அதை பார்க்காம யாருன்னா இருந்தீங்கன்னா அதை போய் செக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும், இல்லைனா உங்களுக்கு புரியாமல் போக சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி இன்ஜஸ்டிஸ் டூ மொபைல் சம்மந்தமான வீடியோஸை தமிழில் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஜஸ்டிஸ் டூ மொபைல், நான் சொன்ன மாதிரி ஒரு டிசி சூப்பர் ஹீரோஸஸ் பேஸ் பண்ண ஒரு கேம். இந்த கேமில் நீங்கள் உள்ளே போனவுடனே உங்ககிட்ட மூணே மூணு கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், வண்டர் உமன், பேட்மேன், ஹார்லி குயின். இவங்க மூணு பேரை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் நீங்கள் தான் அரும்பாடு போட்டு கொண்டு வரணும். அதில் வந்து கேம்பெயின் ஒரு வழின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். கேம்பெயினை விட எதிராக எஃபிஷியண்ட்டான வழின்னு கேட்டிங்கன்னா அது தாங்க இந்த எரினா. இந்த கேமில் சீரீஸாக எரினா அளவுக்கு எதுவுமே வராதுங்க. இது வந்து போகிற எரினாவோட எரினா ரிவார்டு. நம்ம இந்த போன எரினாவை பெருசாக நம்மளால் விளாட முடியல, அதனால் என்னால் வந்து ஒயிட் கனரியை வந்து அன்லாக் பண்ண முடியல. இவ்வளோ 25 ஷார்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த தடவை நமக்கு ரொம்பவே பேடஸான ஒரு கேரக்டரான நாம பிளாக் ஆடமை கொடுத்துருக்காங்க. ஸோ அவரை மிஸ் பண்ணாமல் எப்படியாவது நம்ம அன்லாக் பண்ணிடணும். என்னங்க, ஒன்றும் இது லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகிடுச்சி. ஸோ இப்போ வாங்க நம்ம எரினா என்னென்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இதாங்க எரினா, இப்போ உள்ளே போகிறோம். ஸோ இந்த எரினா விளையாடுறது மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, கேமில் இந்த எரினா விளையாடுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு 4-star கேரக்டரை நீங்கள் ஈஸியாக அன்லாக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் எரினாவில் நல்லா விளையாடுனீங்கன்னா, விளையாடி எலிட் 4ன்றத மட்டும் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 360 பிளாக் ஆடம் ஷார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு பிளாக் ஆடமை அன்லாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரை 4-star ப்ரொமோட் பண்ணிடலாம். ஸோ அதை தாண்டி என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எரினா மெடல் கிடைக்கும், அப்புறம் ஏகப்பட்ட ஜெம்ஸ் கிடைக்கும். எரினா மெடல்ஸை வச்சு நீங்கள் எரினா ஸ்டோரில் போயிட்டு உங்களுக்கு இங்கே உங்களுக்கு தேவையான ஹீரோஸை நீங்கள் வாங்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த எரினா ஸ்டோரில் அவங்களுக்கு தேவையான கியர்ஸ் இருக்கும், அந்த கியர்ஸையும் நீங்கள் வந்து அந்த மெடல்ஸை யூஸ் பண்ணி தான் வாங்கணும். ஸோ எலிட் 4 நீங்கள் அச்சீவ் பண்ணோன்னா குறைஞ்சது உங்களோட ரேங்க் வந்து 200 கிட்ட இருக்கணும், அப்போ தான் உங்களால் எலிட் 4 ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து எரினாக்குள்ளே இன்னும் டீப்பாக போகலாம். ஸோ இதுதான் எரினாவில் ஃபைட் பண்ணுற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம ஆப்போசிட் டீமு நமக்கு நிற்கிறாங்க, பாயிண்டெல்லாம் முன்னாடியே காட்டிடுறாங்க. ஸோ இந்த எரினாவில் ஒரு பெட்டரான விஷயம் என்னென்னா, கேம்பெயினில் நீங்கள் வந்து எனிமியை வந்து சூஸ் பண்ண முடியாது, கொடுக்கறதாக தான் நீங்கள் ஃபைட் பண்ணி ஆகணும். ஆனால் எரினா அப்படி கிடையாது, மல்டிப்பிள் எனிமி இருப்பாங்க, உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கக்கிட்ட நீங்கள் சண்டை போடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து கேமோட கிளாஸஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, எந்த கிளாஸ் டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்னு அதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீம் செட் பண்ணி சண்டை போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 5 டிஃபிகல்ட்டி வரைங்க இருக்குது. இப்போ டிஃபிகல்ட்டி 5 வச்சு காட்டிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், நம்ம டீம் த்ரெட் லெவல் வெறும் 9000 தான் இருக்குது, ஆனால் அவங்க இதற்கு பார்த்திங்கன்னா 28000 வரைக்கும் இருக்குது. ஸோ இது நமக்கு வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு மேட்சை டிஃபிகல்ட்டி 1லேருந்தே தொடங்குவோம். நம்ம த்ரெட் சேம் டீம்லேருந்து தொடங்கலாம். ஸோ அதிகமாக பேச்சு சண்டை செய்யலாமா? இந்த கேம் வீடியோஸை நான் அப்லோட் பண்ணும்போது என்னோடய பேக்ரவுண்டில் என்னோடய கமெண்ட்ஸும் இந்த கேம் வீடியோவும்
சரியாக இருக்கான்னு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இனி வர வீடியோஸில் என்னால் வால்யூமெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும். ஃபைட் கொடுத்துட்டேன், இன்னும் லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கமான், ஆ எஸ் எஸ், உள்ளே போகிறோம் உள்ளே போகிறோம். புதுசாக ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட அதே டீம் தான். ஸோ இதை ஈஸியாகவே நம்ம பீட் பண்ணிடலாம், ஓரி பண்ணுறது இல்லை. ஸ்டன்னு போடு. ஓகே, வண்டர் உமன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அர்லி சமத்தா சுத்திரமா. ஓகே, பேட்மேன் மட்டும்தாங்க. பேட்மேனை பேட்மேன் வச்சே முடிக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேட்சை பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப வேகமாக முடிச்சிட்டோம். நாங்கள் அடுத்த மேட்சில் போகலாம். இதில் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ஹீரோஸு கீழே ஒரு பார் மாதிரி 5 பார்ஸ் இருந்திருக்கும். அதுக்கு அர்த்தம் ஒரு ஹீரோவுக்கு ஒரு நாளைக்கு 5 பிப்புங்க எரினாவுக்கு. அதாவது நீங்கள் 5 முறை அந்த ஹீரோவை யூஸ் பண்ணலாம் எரினாவில். அதுக்கான அதான் அதுக்கான அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கூடு மட்டும் குறைஞ்சிருக்கும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ தான் இந்த எரினா ஸ்டார்ட் ஆனதுனால இது வந்து அதிகமாக ஏறும். பரவாயில்ல, சீக்கிரமே நின்றுச்சு. சரி, ரொம்ப பேசாமல் அடுத்த சண்டைக்குள்ளே போகலாம். கமான், டிஃபிகல்ட்டி 2 வச்சுக்கலாம். ஓ, ஜோக்கர் இருக்காரா? சரி, ஓகே, பார்த்துக்கலாம் வாங்க. எனக்கு ஜோக்கர் கிட்ட பிடிக்காத என்ன விஷயம்னா, நீங்கள் ஜோக்கரை கில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 to 4 செகண்ட் வந்து ஸ்டன் ஆகி நின்றுடுவீங்க, உங்களால் அசையவே முடியாது. ஸோ அந்த சாக்கில் மற்ற ஆப்போனன்ஸ் உங்களை ஈஸியாக போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. அதான் யோசிக்கிட்டு இருக்கேன், யாரை ஜோக்கருக்கு காவு கொடுக்கலான்னு. அநேகமாக ஹார்லியை கொடுத்துக்கிட்டா பெட்ரு, பார்ப்போம். சரிங்க, பேட்மேன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். பேட்மேன் தான் நம்ம வெற்றிக்கு எப்பவுமே காரணமாக இருக்கிறது. போடு போடு பேட்மேன். நான் என்னைய அடிக்கிறேன். பண்ணியாச்சு கரெக்டா, போட்டுட்டான். லாஃபிங் கேஸா போட்டுட்டான். கேப் விட மாட்டேங்கிறானுங்க, கலாம் பண்றான்பா கரெக்டா. ஐயோ, இது என்னன்னு தெரியலையே, ஸ்பெஷல் நம்மளால் ஸ்பெஷல் யூஸ் ஆக மாட்டுது. விடக்கூடாது. காலி ரொம்ப ஆட்டமாகட்டுறான் பச்சோக்கர். ஓகே, ஜோக்கர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டாரு. சூப்பர் மூவா, கூடு கூடு. ஸோ இந்த சூப்பர் மூவ் நான் ஸ்கிப் பண்ணுறேன், இல்லைனா வீடியோலேருந்து அதிகமாகும். டீம் காலிங்க விக்டரி. போஸ்ட் போதும் பேட்மேன், லோட் ஆகி போ. சீக்கிரம் லோட் ஆக மாட்டே. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே,
சோலோ பீஸா வந்திருக்கு டாக்டர் ஃபேட்டு. போனால் கண்டிப்பாக முடிச்சிடுவார் நம்மளை. நம்ம இதை ட்ரை பண்ணுவோம் மறுபடியும் ஜோக்கரா. சரி, இப்போ டிஃபிகல்ட்டி 3 ட்ரை பண்ணுவோம். நம்ம எப்படியாவது இந்த சீசனை பிளாக் ஆடாமல் வாங்கிடணுங்க. அரும்பாடு பட்டாவது வாங்குகிறோம். நான் வாங்கிட்டேன்னா பிளாக் ஆடாமல் அன்லாக் பண்ணி அவருக்காக வீடியோ பண்ணி இதை காட்டுறேன். என்னோடய மெயின் அக்கௌண்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருமே இருக்காங்க. ஒரு 10 கேரக்டர்ஸ் கிட்ட தான் விட்டுருக்கேன். என்னோடய மெயின் அக்கௌண்ட்லேருந்து எரினா ஃபைட்ஸ் எல்லாம் வந்து போடுவேன். அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சைபர்க்கு வந்து நம்மகிட்ட ரொம்ப ஆட்டம் போடணும் கூட. அவருக்கு ஒரு நடிகை கொடுப்போம். ஐயோ, முன்னாடி கொடுத்தா பார்த்தா நமக்கு அடி வந்துடுச்சு. இந்த வீடியோவோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு இருக்கிறேன். ஏன்னா என்னன்னு தெரியல, ஃபோன் வர ரொம்ப லேக் ஆகுது. ஸோ ஒரு வீடியோவோட லென்த்தும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த ஃபைட்டோட முடிச்சுக்கலாம். எனக்கு தெரியாமல் ரேண்டம் டைகினெல்லாம் ஆகுதுங்க. என்னாச்சுன்னு தெரியல. நான் அடிக்கிறேன், ஆனால் அடி விட மாட்டேன். நான் ஸ்பெஷல் அமுக்கினாலும் ஸ்பெஷல் விட மாட்டேங்க. ஃபோனு வந்து என்னன்னு தெரியல, லேக் ஆகுது. ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். எரினா ஃபைட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் நம்ம அதிகமாகவே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். இன்ஜஸ்டிஸ் 2 மொபைல் தமிழில் பார்க்கணுன்னா பார்க்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சைட்லேருந்து எதனா இம்ப்ரூவ் ஸ்கில்ஸ் எதனா இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா மறுபடியும் மீட் பண்ணலாம். சி யூ ஆல் கைஸ்.